ஹாய் அண்ட் வெல்கம் டு சாரன் அக்கமான் பேர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம் வாங்க சர்ப்ரைஸ் பார்க்கலாம் வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணியாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வெயில் நோட்டிஃபிகேஷன் அடிச்சிருங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதிகமாக யூடியூப்பில் செலக்ட் ஆகிற இதை தான் பார்க்க போறோம் முதல்ல தமிழ் வேசம் வருங்க இந்த சேனல் எந்த மாதிரின்னா இப்போ நீங்கள் ஒரு இங்கிலீஷ் படம் வெளிநாடு படம் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப நேரம் போட்டு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிலனா இவங்க ஈஸியாக உங்கள் தமிழ்லேயே சொல்லிடுவாங்க இது ரொம்ப நல்ல சேனலுங்க இவரே இன்னொரு ரெண்டாவது சேனல் வச்சுருக்காரு அதுக்கு தமிழ் வேச டூன்னு வச்சுருக்காரு அதில் என்னென்ன வரும்னா எபிசோடு எபிசோடாக விடுவாங்க அவ இந்த சேனலோட ஓனரோட பேர் வந்து அர்ஜுன் யாதவ் யாதோன்னு சொல்லிகிட்டு இருப்பார் எந்த வீடியோ எடுத்தாலும் அர்ஜுன் யாதவ் தாங்க அப்படின்னு சொல்லுவாருங்க இந்த சேனல் வந்து எப்போ ஆரம்பிச்சிருச்சுன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு சேனல் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிச்சு எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட்டீன்த் ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம பார்க்குறது ஃபிலிம் ரோல்ங்க இந்த ஃபிலிம் ரோல் பேய் படத்துக்கு நல்ல செம்ம எக்ஸாம்பிள்ங்க நிறையா இவங்க பேய் படம் விடுவாங்க சைஃபை மூவிஸ் விடுவாங்க தமிழ் வாய்சா அடுத்தது மிஸ்டர் தமிழானு இன்னொரு சேனல் இருக்குதுங்க ஆனால் எனக்கு பிடிச்சது இந்த ரெண்டு சேனல் தான் இதான் யூடியூப்லேயே நல்லா இருந்துச்சு அதனால தான் இதை போட்டேன் இது ரொம்ப செம்மையான சேனலுங்க ஃபிலிம் ரோலும் அடுத்தது சம்திங் ஃபிஷி இவங்க என்னென்னா மீனை பற்றிலாம் சொல்லுவாங்கங்க மீனை பற்றி எல்லாமே சொல்லுவாங்க இவங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்னா பதினோறாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க சம்திங் ஃபிஷி ஒன்னு இருந்துச்சுங்க அது ஒன் மில்லியன் ஒரு ஒன் மில்லியன் பக்கத்தில் வந்திருக்கோங்க அப்போ தூக்கிட்டேங்க பார்த்து அதனால் சம்திங் ஃபிஷி டூன்னு இது ஆரம்பிச்சுருக்காங்க இந்த சேனலுக்கு அடுத்தது அபி ஃபிஷ்ருங்க இவர் பேட்டா கலெக்ஷன் பயங்கரமாக அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சுருவார் கடைசியாக ஆறு மாதத்துக்கு முன்னாடி வீ வீடியோ போட்டார் இப்போ கேப் விட்டு போட ஆரம்பிச்சுருக்காரு ஏன்னா அவர் வேலை கழிச்சிச்சின்னு சொன்னார் லைவில் வரும்போது இந்த ஒரு சேனல் வந்து பயங்கரமாக இருக்கும் பேட்டா ஃபிஷ்க்கு ரொம்ப பிடிச்சவங்களாம் இந்த மாதிரி ஒரு சேனல் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பேட்டா ப்ரீடிங்கு வினிகர் ஈல் எல்லாமே ஒரு போடுவாருங்க யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ பார்த்துக்கலாம் அடுத்தது நம்ம நாய் சேனல் பார்க்கலாம் இந்த ஸ்டோரி போர்டுங்கிறது நாயிலே ஃபஸ்ட்டு சேனலாக இருக்குதுங்க இதில் டாக்ஸை பற்றி எல்லாமே சொல்லுவாங்க லேபர் டாக் கோல்டன் ரெட்ரைவர் கொம்பை எல்லா நாயை பற்றியும் அவங்க உடவே மாட்டாங்க எல்லாத்தையும் போட்டு வலிச்சு எடுத்துருவாங்க அடுத்தது கேமிங் சேனல்ஸ்லாம் பார்க்கலாம் தமிழ் கேமிங்க இப்போ கூட நான் இவங்க ஃபோட்டோ எடுக்கும் போது லைவ்வில் போயிட்டு இருந்தாங்க லைவ்ல தாங்க அதிகமாக வீடியோஸ் இவங்க பண்ணுவாங்க லெச் கோபி கச்சு இந்த மாதிரி ரொம்ப செமையான கேம்லாம் வாங்கிப்பாங்க அடுத்த கேமிங் சேனல் என்னென்னா கேமிங் தமிழா இவங்க ஃப்ரீ ஃபயரில் தானே எக்ஸ்பர்ட்டு நிறையா சேனல்ஸோட ஃப்ரீ ஃபயர் ஒன் ஆன் ஒன்று ஸ்குவாடு டியோ அந்த மாதிரி நிறையா போடுவாங்க இவங்களுக்கு டூ மில்லியன் சப்ஸ்கிரைபர் எட்டியிருச்சுங்க சமையலில் சே மெட்ராஸ் சமையல் இந்த சேனல் எல் யாருக்கும் தெரியாமல் வந்திருக்காது நிறைய பேத்துக்கு தெரியும் இவங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்குன்னா நாலு மில்லியன் பத்தொம்போது லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குதுங்க இந்த அளவுக்குலாம் இருந்தால் இந்நேரம் எட்டு லட்சம் பத்து லட்சம் வரைக்கும் வாங்கிட்டுருப்பீங்க இவங்க சம்பளம் இந்த எல்லா மெட்ராஸ் சமையல்னே போட்டு பாருங்க எல்லாமே வரும் அடுத்த நம்ம என்ன பார்க்க போடுறோன்னா பாப்பா கிச்சன் ஏதோ செம்ம சேனலுங்க மெட்ராஸ் சமையலுக்கு அடுத்து இதான் இருக்குது இவங்க இப்போ தான் கோல்டன் பட்டனை வாங்குகிறாங்க அது இல்லாமல் இவங்க போடுறது எல்லாம் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பிடிச்ச மாதிரி செம்மையாக இருக்குங்க ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் நாங்கள் இதெல்லாம் பார்த்து தான் செய்வோம் அதுக்கப்புறம் என்னென்னா மினிட்ஸ் மிஸ்ட்ரிங்க இவங்க மிஸ்ட்ரீஸு எல்லாத்த பற்றியும் சொல்லுவாங்க உலகத்துக்கு நிறையா பேர்த்துக்கு தெரியாத மிஸ்ட்ரீஸு அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்கங்க இவங்க சேனலுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்குதுன்னா டூ மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் வந்துருச்சுங்க ரொம்ப செம்மையான சேனலுங்க இதில் வந்து கடைசியாக போட்ட வீடியோனா நேற்று முந்தா நேற்று வாரத்துக்கு ரெண்டு நாள் போடுவாங்க மண்டே ஒன்று ஃப்ரைடே ஒன்று அடுத்த ஜிஎன் கே பர்ச்சுவல் இவங்களுக்கு ஐம்பதா ஐம்பத்தி நாலாயிரத்தி சப்ஸ்கிரைபர் இருக்குங்க இவங்க குருவி அதுக்கப்புறம் கப்பிஸ் மீன் எல்லாத்த பற்றியும் போடுவாங்கங்க அடுத்தது ஒரு ஸ்பேஸ் சேனல் பற்றி பார்க்குறோங்க இது அன்சைண்டு சொல்லுவாங்க இதுல ஸ்பேஸை பற்றி இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் இவர் சொல்லுவார் நிறையா டீட்டெயில் நம்மளுக்கே தெரிஞ்சுக்காருங்க அவ்வளோ சொல்லுவார் இவர் செம்மையாக இருக்கும் இதுங்க இவருக்கு பத்தொம்போதாயிரத்தி முந்நூறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இவர் ஃபிப்ரவரி ஆரம்பிச்சிருக்காரு சரி அதோட பாய் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கடைசியாக பெல் பட்டன் போட்டுறீங்க பாய்